வணக்கம் நண்பர்களே, இந்த காணொலிக்கு உங்களை வரவேற்பது உங்கள் மெய்வழி தமிழ்ச்சி. இன்னைக்கு நாம் எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவானி ஆறு இது. பவானி ஆற்றோட ஆற்று படுகையில இருக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா முழுசாவே ஆற்று ஏதாவது நான் இப்போ முன்னாடி காமிச்சோம் பாத்தீங்களா, அந்த இடம் மட்டும்தான் வெங்காய தாமரை ஐகோர்னியா மூடாம இருக்கு. மீதி எல்லாமே வெங்காய தாமரைகளை ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. ரொம்பவும் மோசமான நிலைமையில இருக்கு. இப்போ ஆறு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இது வந்து எப்படின்னா ரொம்ப தூரம் இப்போ நடந்து வரதா இருக்கு. இப்பதான் தண்ணியவே பார்க்க முடியாத அளவுக்கு இந்த வெங்காய தாமரை படர்ந்து இருக்குது. இதுதான் முழுக்க முழுக்க படர்ந்து இருக்குது. ஆறே தெரியல, கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் நாங்கள் நடந்து வந்திருப்போம். அவ்வளோ தூரத்துக்கு வந்து வெங்காய தாமரை தான் இருக்கு. நம்ம எது எதுக்கோ கவனம் செலுத்துறோம், கோயில்களுக்கு தரது இதுல எல்லாம் நம்ம கோயிலுக்கு வேண்டாம்னு நான் சொல்லலை. அதை விட முக்கியமான தேவை நமக்கு நீர் தேவை. இப்போ வெயில் காலம் வந்துருச்சு. இப்போ வெயில் காலத்தில் எல்லாருக்குமே நீர் தேவைங்கிறது அடிப்படையான ஒன்று. ஆனால் நம்ம வந்து நம்மளோட ஆறு எப்படி இருக்கு, அது ஏன் இப்படி ஆச்சுன்னு யாருமே யோசிக்கிறதே இல்லை. தயவு செஞ்சு இனிமேவாது நீர்வளங்களையும் நிலவளங்களையும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டுட்டு போக முடியும். இல்லைன்னா அவங்க தண்ணிக்கும் சாப்பாட்டுக்கும் இல்லாமல் நம்ம நிறைய எத்தனை கோடி சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் அது அவங்களுக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஒன்றா தான் அது இருக்கும். அடிப்படை தேவை என்ன, நீர், நிலம், காற்று, இது எல்லாம் தான் அவங்களுக்கு தேவையான ஒன்று. ஆனால் அது எல்லாமே இல்லாமல் வெறும் காசை சேர்த்து வச்சு எல்லாருக்கும் அந்த காசை சேர்க்குற அந்த ஒரு நோக்கம் மட்டும்தான் இருக்குதோ ஒழிய, அந்த காசை சேர்த்து வச்சு நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு சுத்தமான நீர் இல்லாமல் நிலம் இல்லாமல் காற்று இல்லாமல் அவங்க அந்த காசை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்கிறதுக்கு யாருமே இல்லை. இருக்காங்க, இருக்கிறவங்களும் வந்து பல காரணங்களால் அவங்களும் அழுத்தப்படுறாங்க. அவங்களுக்கும் சமூகத்தில் எல்லாரும் இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து வாழ வேண்டிய கட்டாயத்துலேயும் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பண்ணுற தப்பு, ஒரு சிலர் பண்ணுற தப்பு எல்லாரையும் பாதிக்குது. எல்லாரும் கோவில் கட்டுறதுனா எவ்வளோ பணம் கொடுக்குறோம், எத்தனை கோவில்கள் கட்டுறாங்க, கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. உங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற நீர்நிலைகள் எப்படி இருக்குது, அதை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது, அது இருந்தால் தான் நம்மளோட ஊர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட நீர் தேவைகளை பூர்த்தி செய்கிற ஆறுகளையும் குளங்களையும் ஏரிகளையும் நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம்னா நமக்கு நீர் இல்லாமல் போயிடும், நம்ம சந்ததிகளுக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும். அதை உணர்ந்து தயவு செஞ்சு இந்த மாதிரியான இடங்களில் இருக்கிறவங்க இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக எடுத்துக்கோங்க. உடனே நான் கோவில் வேணான்ட்டேன், இது பண்ணிட்டேன், அதை சொல்லிட்டேன் அப்படிங்கிறது எதுவும் வேண்டாம். நான் நினைக்கிறது என்னன்னா, கோவிலுக்கு உதவி பண்ணுங்க நான் வேண்டாம்னு சொல்லலை. அதை விட முக்கியமான ஒன்று உங்களோட நீர் தேவை. நீர் இல்லாமல் வாழவே முடியாது நம்மளால. நீர் தேவையை அடிப்படைகளை பூர்த்தி செஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணலாம், அதுதான் முக்கியம் நமக்கு. நம்ம சந்ததிகளுக்கும் அதுதான் முக்கியம். அதை முதல்ல பாருங்கிறத தான் நான் சொல்ல வரேன். இந்த ஆத்தோட நிலைமையை பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப அழுதியாக தான் வருது அதை பார்க்கும்போது. இதை எனக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் காமிச்சிட்ருக்குறேன். இதை கிட்டத்தட்ட நாங்கள் ஆற்றுலேருந்து இறங்கி வரும்போது ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு இப்போ நடந்து போய் தான் உள்ள தண்ணியை பார்க்க முடியுது. அது வரைக்கும் இந்த ஐகோர்னியா மட்டும்தான் எல்லாமே மூடி இருக்குது. வெங்காய தாமரை மட்டும்தான் எல்லா பக்கமும் படர்ந்துருக்கு. உங்களுக்கு கண்ணு கிட்ட தூரம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வெங்காய தாமரை தான் மூடி இருக்கும். இதுதான் இப்போ இருக்கிற ஆற்றோட நிலமை. இது ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து கூட அதை சுத்தம் பண்ணி ஆறு இது பண்ணலாம். ஆனால் யாரும் அப்படி முன் வருவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் எல்லா தேவையும் விட நீர் தேவை ரொம்ப தேவை நமக்கு. அது இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது. எது அடிப்படையோ அதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு.